ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப சூப்பரான பைசா யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங்கா பேச வர படம் எதிர்பார்ப்பை ரொம்பவே எகிர வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களோட பாதுகாப்பை பலமா பேச வருது இந்த ஒரு புதிய படம். தமிழ் இண்டஸ்ட்ரியில வெளியாகிற சில படங்கள் தான் ரசிகர்களோட மத்தியில ரொம்பவே நல்ல வரவேற்பை வாங்குவோம் அப்படின்னு சொல்லணும். குறிப்பா நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கிற படங்கள் தான் எப்பவுமே மக்கள் மனசுலயும் நிற்கும். அந்த வகையில தான் இப்போ ஒரு நல்ல கதையை நம்ம டைரக்டர் கொண்டு வராரு அப்படின்னே சொல்லறாங்க. இப்போ பெண்களுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்கு அப்படின்றத இந்த ஒரு கதைக்களத்தோட நம்ம டைரக்டர் நமக்கு ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஏமாத்துறவங்க அண்ட் பிளாக்மெயில் செய்யறவங்க கிட்ட இருந்து பெண்கள் தங்களை எப்படிலாம் தற்காத்து கொள்ளணும் அப்படின்றத மையப்படுத்தி தான் இந்த ஒரு படம் உருவாயிட்டு இருக்கு. ஈஷான் அப்படின்ற ஒரு ஆக்டர் தான் இந்த ஒரு படத்துல ஆக்டரா நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் பிரணாளி அப்படின்றவங்க ஆக்ட்ரஸா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரிக்கு புதுசு அப்படின்னு சொல்லணும். இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படமும் கூட. மாரி செல்வன் அப்படின்றவங்க இந்த ஒரு படத்துக்கு ஸ்டோரி ரைட் பண்றாங்க. அண்ட் ஈஷன் நடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்தை டிரெக்டும் பண்றாரு. எம் ஜிபி மாஸ் அப்படின்ற ஒரு மீடியா நிறுவனம் தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. கே எஸ் விஷ்ணு இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபரா ஒர்க் பண்றாரு. அண்ட் மா தியாகராஜன் அப்படின்றவங்க இந்த படத்துக்கு எடிட்டிங் வேலை எல்லாமே பாக்குறாரு. இந்த படத்துல டேனியல் பாலாஜி, சத்யன், கல்கிராஜா, ரமா, ரமேஷ் சக்கரவர்த்தி, சூப்பர் குட் சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்க இந்த ஒரு ஷூட்டிங்கோட படப்பிடிப்புகள் விரைவில் முடிஞ்சு இதுக்கான போஸ்டர் அண்ட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கூடிய சீக்கிரமே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கு.